கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ஒளிப்புத்தகம். இதை எழுதியவர் திரு ஜெயகாந்தன் அவர்கள். வாங்க இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பகுதி 6. உங்களுக்கு கொஞ்சம் பாலோ காப்பியோ கொண்டு வரட்டா? சாயங்காலம் அந்த ஹோட்டல் டிஃபன் சாப்பிட்டது தானே என்று எழுந்தாள் கல்யாணி. அவள் மனசில் தான் இவரோடு இது விஷயமாக பேச ஆரம்பித்தால் நாழியாகும் என்று தோன்றியது. ஒன்றும் வேண்டாமம்மா, சாயங்காலம் சாப்பிட்ட அந்த மசாலா தோசையும் வடையும் இன்னும் நெஞ்ச கறிக்கிறது. பசி இல்லை, சிரமப்படாத, எழுந்தது எழுந்துட்ட, ஜில்லுன்னு கொஞ்சம் ஜலம் கொடு என்று சொல்லிக்கொண்டே அவரும் எழுந்து வெளியே சென்று தாம்பூலம் துப்பிவிட்டு வந்தார். கல்யாணி ஒரு செம்பில் தண்ணீரும் அதன் மீது தம்ளரும் கொண்டு வந்து அவர் அருகே வைத்தாள். அண்ணாசாமி வாயில் தண்ணீர் ஊற்றி கொப்பளித்து துப்பிவிட்டு இரண்டு தம்ளர் குடித்தார். மறுபடியும் வந்து உட்கார்ந்து கொண்டு வெற்றிலை போடலானார். வாயில் சீவலை போட்டுக்கொண்டு இரண்டு வெற்றிலைகளையும் ஆள்காட்டி விரலில் சுண்ணாம்பும் எடுத்துக்கொண்டு அந்த எவர்சில்வர் வெற்றிலை பெட்டியை கல்யாணி உட்கார்ந்து இருக்கும் இடம் நோக்கி மொசைக் தரையில் சர் என்று தள்ளிவிட்டார். கல்யாணியும் அதை திறந்து வெற்றிலை போட்டுக்கொண்டே இவரிடம் விஷயத்தை எங்கிருந்து எப்படி ஆரம்பிப்பது என்று யோசித்தாள். தெருவில் ஒரு மோட்டார் சைக்கிள் போன சத்தத்தை கேட்டு ரங்கா வந்துவிட்டான் என்ற நினைப்பில் இதோ வந்தாச்சு என்று கூறினார் அண்ணாசாமி. கல்யாணி திரும்பி கூட பார்க்கவில்லை. அநேகமாக ராத்திரிக்கு அவர் வரமாட்டார்னு தோணுது என்று அந்த மோட்டார் சைக்கிள் இந்த வீட்டை கடந்து போன பிறகு தனக்கு தானே சொல்லிக்கொள்கிற மாதிரி கூறினாள் கல்யாணி. என்ன என்ன சொன்ன? அவன் வரமாட்டானா? ஏன், அப்படி எதுக்கு ராத்திரி பகலாக வேலை செய்கிறானா? குழந்தையா குட்டியா அப்படி கஷ்டப்பட்டு காப்பாற்றணும்னு என்று விளையாட்டாக சொன்னார் அண்ணாசாமி. கல்யாணி அண்ணாசாமியை ஒரு வினாடி கூர்ந்து பார்த்தாள். அந்த பார்வையில் ஒரு முறையீடும் அவள் எது பற்றியோ என்னவோ சொல்ல விரும்புகிறாள் என்ற பரிதாபமும் அண்ணாசாமிக்கு புரிவதற்கு முன்பாக அவள் சொன்னாள், இப்பெல்லாம் அவர் பல நாள் வீட்டுக்கே வர்றதில்லை. சூளையில் இருந்தாரே, அங்கேயே மறுபடியும் ஒரு ரூம் வச்சிருக்காராம். எப்போவாவது தான் இங்கே வர்றார் என்று சொல்லிவிட்டு தான் வருத்தப்படுவதாக இவர் புரிந்து கொள்ளக்கூடாதே என்று புன்முறுவல் செய்தாள் கல்யாணி. என்னடி பொண்ணே, இதை சிரிச்சுண்டு அடுத்த வீட்டு சமாச்சாரம் மாதிரி சொல்கிறையே. என்ன நடந்தது? ஏதாவது சண்டையா, மனஸ்தாபமா? ரங்கா ரொம்ப நல்லவனாச்சே என்று விசாரித்தவாறே நாற்காலியிலிருந்து எழுந்து வந்து அவள் எதிரே தரையில் உட்கார்ந்து வெற்றிலை பெட்டியிலிருந்து புகையிலையை எடுத்து உள்ளங்கையில் இட்டு நெறித்தார் அண்ணாசாமி. அவர் முகம் கலவரமடைந்திருந்தது. என்னவோ விபரீதம் நடந்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வில் கல்யாணியின் மீது ஒரு பரிதாப உணர்ச்சி பிறந்தது அவருக்கு. கல்யாணி மீண்டும் ஒரு புன்முறுவலுடன் சொன்னாள், எங்களுக்குள்ள சண்டையோ மனஸ்தாபமோ ஒன்றும் கிடையாது. இப்போவும் அவர் எப்போ வந்தாலும் இங்கே வந்து அவர் இருக்கிற போது ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருக்கோம். சந்தோஷமாக இருந்தால் மட்டும் அது சம்சாரமாயிடுமா? அண்ணாசாமிக்கு ஒன்றும் புரியலை. சந்தோஷமாக இருந்தால் மட்டும் அது சம்சாரமாயிடுமா என்று அவள் கேட்டதை பற்றி அவர் யோசித்து கொண்டார். ம், மேலே சொல்லு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சாகணும். வரிசையாக சொல்லு, என்ன நடந்தது? ஏன் அவன் இங்கே வராமல் உன்னை சொந்த வீட்டை வாடகைக்கு விட சொல்லி இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு அவன் சூளையில் இருக்கிற வாடகை வீட்டுக்கு போயிட்டானா என்று படபடவென்று கேட்டார். யோசித்து பார்த்தால் எங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரிவு வர்றதுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. அவரை கேட்டாலும் அவரும் அப்படித்தான் சொல்வார்னு எனக்கு தோணுது. அதனால தான் இதை எப்படி இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறதுன்னு வாயை மூடிக்கிட்டு ரெண்டு பேரும் இருக்கோம் என்று நிதானமாக கூறினாள் கல்யாணி. சரி கல்யாணி, எனக்கு அதெல்லாம் புரிகிறது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே வந்த சண்டைகளை எல்லாம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தா பல சண்டைகள் பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும். பலதுக்கு என்ன காரணம்னு நினச்சி நினச்சி பார்த்தா கூட ஞாபகம் வராது. இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அவன் ஆத்துக்கும் வராமல் வேற ஒரு இடத்துல ஜாகையை மாற்றிக்கிறதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு என்றார் அண்ணாசாமி. என் மனசுக்கு புரிகிறது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு. நான் எப்போவும் எதுக்கும் தயாராக நல்ல விஷயங்களை மட்டுமே நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் வருத்தப்படக்கூடாதுன்னு தான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்லிடுவோம்னு நினச்சிக்கிட்டேன் என்று கூறி பின் சற்று தலை குனிந்து யோசித்து, எங்கள் சம்சார உறவு ரொம்ப நாளைக்கு நிலைக்காது சார் என்று சூழ் கொட்டினாள் கல்யாணி. ஏம்மா அப்படி சொல்கிற? எப்பவும் நிலைக்கிற உறவுக்கு தான் சம்சாரம்னு பேர் என்று மிகவும் வருத்தத்துடன் விளக்கினார் அண்ணாசாமி. அதெல்லாம் நீங்களும் உங்கள் வீட்டு மாமி மாதிரியும் இருக்கிறவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற சம்சார உறவு சாமி. உங்களுக்கு அவங்கள பிடிக்கலைன்னாலும் உங்கள் காரியங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலைனாலும் சரி, உறவு மட்டும் அப்படியே உறுதியாக இருக்கிற சம்சாரங்கிறது வேற. நான் என்ன இருந்தாலும் ஒரு நடிகை தானே. ஏதோ நான் அவர் மேலே ஆசைப்பட்டேன், அந்த ஆசை இவ்வளவு சீக்கிரம் நிறைவேறி போச்சு, அவ்வளவுதான். இது கல்யாணம்னு ஆனதும் சம்சாரம் நடத்தினதும் நான் செஞ்ச பாக்கியம். எங்கள் கல்யாணத்தில் தெய்வங்களோ சாஸ்திரமோ பெரியவங்க ஆசீர்வாதமோ ஒன்றும் கிடையாதே சாமி.
சட்டம், ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் எவ்வளவு நாள் மனுஷ உறவை சேர்த்து வைக்க முடியும் சொல்லுங்க என்று கேட்டுக்கொண்டே ஒரு வெற்றிலை காம்பினால் தரையில் ரங்கா என்று தன்னையும் அறியாமல் அவன் பெயரை எழுதினாள் கல்யாணி. அண்ணாசாமி அதை படித்து பார்த்தார். தான் அந்த பெயரை தரையில் எழுதி கொண்டிருக்கிற நினைவே இல்லாததால் அவர் அதை படித்ததும் அவளுக்கு தெரியவில்லை. என்ன நீ பைத்திய மாதிரி பேசுற? தெய்வங்களுக்கு சாஸ்திரங்களுக்கு எல்லாம் இருக்கிறத விட இந்த காலத்துல நம்ம சட்டங்களுக்கு ரொம்ப பவர் இருக்கு தெரியுமோ? அப்படி ஒன்றும் நினச்ச மாதிரி அவாவா இஷ்டப்படி நடந்துக்க முடியாது. இவன் உன்னை விட்டுட்டு போயிடுவானோ? நீ அசடாட்டமா ஏதாவது உளறி இல்லாத தைரியத்தை அவனுக்கு உண்டாக்கிட்டு இருக்காத. எங்கே போயிடுவான்? ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆக்கும், ஒன்றும் விளையாட்டில்லை என்று அவளுக்கு தைரியம் கொடுப்பதற்காக ஒரு குழந்தையிடம் நம்பிக்கையூட்டுவதற்கு பேசுகிற தோரணையில் சொன்னார் அவர். கல்யாணி இப்பொழுது சப்தம் எழச்சிரித்தாள். மனம்தான் சார் முக்கியம், சும்மா ஒருத்தர சாஸ்திரத்தினாலேயும் சட்டத்தினாலேயும் கட்டி போடுறதா சம்சாரம். எனக்கு அவர் மேலே வருத்தமும் கோபமும் கிடையாது. நான் உங்ககிட்ட அவரை பற்றி ஏதோ புகார் சொல்கிறதுக்காக நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது. இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியணும்னு சொன்னேன். நாளைக்கு இந்த கல்யாணத்தை அவர் ரத்து செய்து கொள்றப்ப உங்களுக்கு தெரியத்தான் போகுது. நான் அதுக்கு என் சம்மதத்தை தந்து விட்டேன். நாங்கள் ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியாக இருக்கிறத விட நல்ல சிநேகிதர்களாக இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்படியெல்லாம் முடிவு பண்ணிக்க வேண்டிய அவசியம் வந்தது எதனால் என்று விசாரித்தார் அண்ணாசாமி. அது எப்படி இவருக்கு விளக்கி சொல்வது என்றும் சொல்ல வேண்டிய அவசியம்தானா என்றும் கல்யாணி சிறிதே தயங்கினாள். தன்பால் அவ்வளவு அக்கறையும் தாய்போல் பரிவும் காட்டுகிற இவருக்கு இதனை அறிந்து கொள்வது உரிமை மீறிய செயல் ஆகாது என்று அவள் நினைத்தாள். ஆனாலும் தனக்கே தெளிவில்லாத ஒன்றை பற்றி எவ்விதம் தான் விளக்கம் தருவது என்று அவளுக்கு புரியவில்லை. ஆனாலும் அவள் சொன்னாள், இதுதான் காரணமானு நிச்சயமாக எனக்கு ஒன்றும் தெரியலை. இதுக்கு காரணமாக இன்னொரு காரணம் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு எனக்கே தெரியாது. மேலோட்டமாக இருக்கிற ஒரு காரணத்தை இப்போ சொல்கிறேனே, இதுன்னா இதுவே இல்லை, ஆனால் இது மாதிரி ஒன்று இல்லாட்டி இதுவேன்னு வேணும்னாலும் வச்சுக்கோங்களேன். நான் நடிக்கிறத நாடக கம்பெனி நடத்துகிறதையெல்லாம் விட்டுட்டு அவரோட போய் இப்போ அவர் இருக்காரே அங்கே குடும்பம் நடத்தினா அவர் சந்தோஷப்படுவார்னு வச்சுக்கங்களேன். நான் அது முடியாதுங்கிறேன். அப்படியெல்லாம் பேரம் பேசுறது எனக்கு பிடிக்கலேங்கிறேன். ஏன்னா அப்படி ஆரம்பிக்கிற பேரங்கள் எதுவும் அதோடு நிற்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? சி, இவளுக்கு நம்ம மேலே உண்மையான காதல் இருந்தால் இதை மாட்டேன்னு மறுப்பாளா? அவள் இஷ்டப்படி வாழ ஒரு வசதிக்காகத்தான் இவள் நம்மளோட வாழறா. இது என்ன வாழ்க்கை? சம்சாரம்னா காதல்னா தியாகமும் ஒருத்தரோட வாழற இன்பத்துக்காக எதையும் இழக்கிற விட்டு கொடுக்குற மனோபாவமும் இருக்க வேணாமா? அது இல்லாத சம்சாரம் என்ன சம்சாரம்னு அவர் நினைக்கிறார். இது எப்படி முடியும் சொல்லுங்க? அப்படின்னா நாம் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு அவர் சொன்னார். சொல்லும்போதே எனக்கு ஒன்றும் உன்னோடு இருக்கிற உறவை ரத்து செய்துக்கணும்னு ஆசை இல்லை. ஆனால் இப்படி ஒரு உறவுக்கு கணவன் மனைவிங்கிற பந்தம் அவசியம் இல்லைங்கிறதுனால இதை ரத்து செய்துக்கலாம்னு தோணுது. கணவன் மனைவி உறவு தான் முக்கியம்னா நீ உன் முடிவை மாற்றிக்கிறையா பார்க்கலாமேன்னார் என்று அவள் பேசிக்கொண்டே போவதை பொறுக்க முடியாமல் அண்ணாசாமி குறுக்கிட்டார். என்னம்மா எல்லாமே உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? என்ன சொன்னாலும் அவன் உன் புருஷன் இல்லையா? நீ விரும்புகிற மாதிரி ஒரு காரியத்துக்கு அவன் சம்மதிச்சான் சரி, இல்லைன்னா மனைவி தான் புருஷன் சொல்கிறபடி கேட்கணும். கல்யாணி, ஒரு தகப்பன் இல்லை ஒரு தாய் பொண்ணுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். நீ பிடிவாதம் பிடிக்காத. இப்போ நீ நாடகத்தில் நடித்து உனக்கு லாபம் என்ன சொல்லு? எதுவோ நாங்கள் தான் ஆசைப்பட்டுண்டு அலையிறோம். இதுக்காக ஒருத்தி நல்ல வாழ்க்கையை கெடுத்துக்குவாளோ? நாடக கம்பெனியுமாச்சு வேஷம் போடுற பழப்புமாச்சுன்னு விட்டு தொலைச்சிட்டு அவன் சொல்கிறபடி கேளை. உனக்கும் தான் சினிமாவில் நடிக்கணும்னோ இந்த துறையில் பெரிய ஆசைகளோ ஒன்றும் இல்லை. வேண்டாம் விட்டுடேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக புருஷனுக்கு பொண்டாட்டியாக போயிருந்துட என்று புத்திமதி கூறினார். நாடகத்தை விட்டுவிடு என்று கூறுகிற அளவுக்கு அண்ணாசாமிக்கு தன் மீது இருக்கும் அன்பை உணர்ந்து மனம் சிலிர்த்தாள் கல்யாணி. இல்லைங்க, நீங்கள் சொல்கிறபடி செய்தால் என் ஒரு வாழ்க்கை மட்டுமில்லை அவரோட வாழ்க்கையும் கெட்டு போகும்னு நான் நினைக்கிறேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டாள் கல்யாணி. அண்ணாசாமி கடைசியாக சொன்னார், ஆனாலும் டைவர்ஸுங்கிறது ஒன்றும் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி அவ்வளவு சுலபமாக கிடைக்கிற சம்சாரம் இல்லை. இது என்ன வெஸ்டர்ன் கண்ட்ரின்னு நினச்சியா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார். கல்யாணி சிரித்து கொண்டே சொன்னாள், சார் எங்கள் கல்யாணம் ஹிந்து மேரேஜ் ஆக்டுக்கு கீழே வராது, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டின் கீழே தான் வரும். அதில் டைவர்ஸ் ஒன்றும் அவ்வளவு சிக்கலாக இருக்கும்னு நான் நினைக்கல. என்ன இருந்தாலும் ஒரு குடும்ப பெண் இப்படி பேசுவாளா என்று கேட்டார் அண்ணாசாமி. நான் எப்படி சார் ஒரு குடும்ப பெண் ஆக முடியும்? நீங்களே இப்படி கேட்குறீங்களே என்று சிரித்தாள் கல்யாணி. அந்த சிரிப்பில் வாழ்க்கை முழுவதும் அவள் மனசுள் தேங்கிய கசப்பு தெரிந்தது. அண்ணாசாமி மௌனமானார். இந்த சம்பாஷணைக்கு பிறகு பல தடவை அவர் வரும்போது ரங்கா இருந்திருக்கிறான்.
ஆனாலும் அவனோடு அண்ணாசாமி மனஸ்தாபம் கொண்டு முகம் கொடுத்து பேசவில்லை. அதை பற்றி கூட ரங்காவும் கல்யாணியும் பேசி சிரித்திருக்கின்றனர். பால்காரன் வந்தான். மழை நின்றிருந்தது. காலை 9 மணிக்கு மேலே ரங்கா வீட்டுக்கு வந்து டிஃபன் சாப்பிடுகிற போது தான் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்கிற ஞாபகம் வந்தது கல்யாணிக்கு. இன்னைக்கு நாம் 2 பேரும் லாயர் வீட்டுக்கு போகணும், நம்ம டைவர்ஸ் விஷயமாக கன்சல்ட் பண்ணுறதுக்காக என்றான் ரங்கா. அவள் வழக்கமான புன்னகையுடன் அதற்கு சம்மதம் தெரிவித்து தலையசைத்தாள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே என்றாள் கல்யாணி. அதனால தான் வர சொன்னார். இந்த லாயர் என்னோட ஃப்ரெண்டு, காலேஜில் என் கூட படித்தவர், ரொம்ப அறிவாளி, என்னை எல்லாம் ஓரளவுக்கு அந்த காலத்தில் மோல்டு பண்ணினவர் அவர் தான். பெரிய கம்யூனிஸ்ட், ஃபாரினுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கார் என்று அவரை பற்றி உற்சாகமாக புகழ்ந்தான் ரங்கா. ரங்கா விவாகரத்து விஷயமாக ஏற்கனவே கல்யாணியிடம் பேசியிருந்தான். தாங்கள் இருவரும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு குறுக்கே தடையாக இருப்பது இந்த கணவன் மனைவி உறவுதான் என்று அவன் சொன்னான். கணவன் மனைவியாய் இல்லாத ஆணும் பெண்ணும் அவர்களுக்கிடையே ஏற்படுத்தி கொள்கிற உறவில் அது எத்தகைய உறவாக இருந்த போதிலும் குறையே காணாமல் எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பதில், கிடைப்பதில், கிடைக்க முடிவதில், பெற்றதில், தர முடிந்ததில் பூரணமான நிறைவு காண முடியும் என்று அவன் சொன்னான். காதல் இல்லாத கடமை வாழ்க்கைக்கு கல்யாணம் என்கிற கட்டு மிகவும் அவசியம் என்றும், காதலோ அல்லது காதலிக்க வேண்டும் என்ற நோக்கமோ இருக்கிற வாழ்க்கைக்கு கல்யாணம் ஓர் இடையூறு என்றும் அவன் அவளுக்கு விளக்கி சொல்லியிருந்தான். அவன் சொன்னதெல்லாம் நியாயம் என்று ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் அவன் அவ்விதமெல்லாம் சொல்லுவதற்குரிய நியாயங்களை கல்யாணி புரிந்து கொண்டாள். அவனது கோணத்திலிருந்து பார்க்கும்போது அவனது யோசனைகள் சரி என்பது மாத்திரமல்லாமல் அதற்கு தானும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூட அவள் விரும்பினாள். கணவனும் மனைவியுமாக இருந்து 2 நல்ல நண்பர்களாக பழகி கொண்டு வாழ்வது முடியாத காரியமாகிற போது, 2 நண்பர்களாக இருவரும் மாறி கணவனும் மனைவியும் மாதிரி வாழ்ந்து விடுவது என்று அவர்கள் தீர்மானம் செய்து கொண்டார்கள். ஆரம்பத்தில் தாங்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்பதையும், அண்ணாசாமியின் யோசனையின் பேரில்தான் இந்த பின்விளைவுகளை எல்லாம் எதிர்பாராமல் தங்களுக்குள்ள சுதந்திரத்தின் காரணமாகவும் பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட நம்பிக்கையினாலும் தாங்கள் கல்யாணம் செய்து கொள்ள முடிவு செய்ததையும் அவர்கள் யோசித்து பார்த்தார்கள். அவள் இந்த கல்யாணத்தையும் இன்று இவனால் பேசப்படுகிற இந்த டைவர்ஸ் விவகாரத்தையும் ஒன்று போலவே பார்த்தாள். அது ரங்காவுக்கே மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இது நிச்சயமாக அது விஷயத்தில் அவள் காட்டுகிற அசட்டை என்று தவறாக புரிந்து கொள்ளாத அளவுக்கு அவன் நல்லவனாகவும் அவள் மீது நல்ல நம்பிக்கை கொண்டவனாகவும் இருந்தான். வாழ்க்கையின் மீதும் மனிதர்கள் மீதும் இவள் எப்படி இவ்வாறு பற்றில்லாத அன்பு கொண்டிருக்கிறாள் என்று அவன் யோசித்து பார்த்தான். 2-3 நாட்களாக இங்கே வராமல் இருந்து இப்போது காலையில் அவன் வந்து 3 மணி நேரத்துக்கு மேல் ஆகியிருந்தது. அவள் ஏதோ இரவெல்லாம் தன்னோடு படுக்கையில் படுத்திருந்து எழுந்து வருகிறவனுக்கு தருகிற பாவனையோடு அவனுக்கு காஃபி கொடுத்தாள். குளிப்பதற்கு வெந்நீர் வைத்தாள். வழக்கம்போல் அவன் குளிக்கும்போது உடனிருந்து உதவி செய்தாள். அவன் பேப்பர் படித்து முடிப்பதற்குள் தானும் குளித்து தயாராகி டிஃபன் சாப்பிடுவதற்காக அவனை அழைத்தாள். எல்லாம் எப்போதும் போல நடுவில் ஒரு வெட்டு விழுந்து சில நாள் தவிர்ந்திருந்த நிகழ்ச்சிகள் என்று தோன்றாத மாதிரி முறையாக நடந்ததை அவன் ஒவ்வொரு தடவையும் பார்த்து ஆச்சரியமடைந்தான். கல்யாணி சமையல் அறையில் இருந்தாள். வேலைக்காரி அவளுக்கு ஒத்தாசையாக பேசிக்கொண்டே இருக்கிற சப்தம் கேட்கிறது. ரங்கா ஹாலில் சோஃபாவில் சாய்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்தவன் சற்று கண்மூடி அயர்ந்திருந்தான். கொஞ்சம் சூப் குடிக்கிறீங்களா என்று கேட்டுக்கொண்டே வந்த கல்யாணி அவன் தூங்குவதை பார்த்து அறியாமல் எழுப்பிவிட்டதற்காக சங்கடப்படுகிறவள் போல் புன்முறுவல் செய்தாள். சோஃபாவில் நிமிர்ந்து உட்கார்ந்த ரங்கா, ஓ இன்னைக்கு என்ன மட்டனா என்ன என்றவாறே அவள் கையில் இருந்த கண்ணாடி டம்ளர்களில் ஒன்றை வாங்கினான். அவள் தானும் ஒன்றை கையில் வைத்து கொண்டு அவன் எதிரே உட்கார்ந்தாள். பிறகு பின்னால் திரும்பி, ஆயா அடுப்பில் இருக்கிறத கொஞ்சம் பார்த்துக்க என்று வேலைக்காரியை கூப்பிட்டு சொன்னாள். இருவரும் சூப்பை குடித்தவாறே இருக்கையில் ரங்கா கேட்டான், பட்டு வந்துதா எப்போவாவது? சொல்ல மறந்துட்டேனே, அவ முழுகாம இருக்காளாம் என்று சொல்லிவிட்டு அதற்காக சந்தோஷப்படுவதை அடக்கி கொண்டு தொடர்ந்து சொன்னாள். 2 நாளைக்கு முன்பே வந்து சொல்லிவிட்டு இப்போ எனக்கு இது ஒன்று தான் குறைன்னு புலம்பினா. அந்த தாமு பையன் ஒன்றும் சரியா இல்லை போல இருக்குது. அடிக்கடி குடிச்சிட்டு வரானா, சாப்பாட்டுக்கு கூட சரியா பணம் கொடுக்கறது இல்லையா, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு அழுதா. உனக்கு கஷ்டமாக இருந்தால் கொஞ்ச நாளைக்கு இங்கே வந்து இறேன். இந்த மாதிரி இருக்கிற போது நல்லா வேணுங்கிறத சாப்பிடணும், மனசு சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னேன், அவன் மாட்டேன்னுட்டு போயிட்டா என்று அவன் காலியாக்கி தந்த டம்ளரை வாங்கி கொண்டு எழுந்தாள் கல்யாணி.
ஏனாம், இங்கே வந்து இருக்கிறதுக்கு என்னவாம் என்று கேட்டான் ரங்கா. அவ பயப்படுறா, அப்படியே விட்டுடுவானாம் அந்த பய. நான் வராதானா ஒரேடியாத்தான் வரணுங்கிறா. இதுதான் லவ், ஒருத்தருக்காக ஒருத்தர் சாகிற காதல் என்று அழுத்து கொண்டே உள்ளே போனாள் கல்யாணி. ரங்கா வாய்க்குள் சிரித்து கொண்டான். அவள் உள்ளே சென்று டம்ளர்களை வைத்துவிட்டு வரும்போது ரங்கா சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டிருந்தான். ஆமாம், நீங்கள் சொன்னீங்களே உங்கள் லாயர் ஃப்ரெண்டு, அவரை பார்க்க நாம் எத்தனை மணிக்கு போகணும் என்று கேட்டாள் கல்யாணி. எப்போ வேணுமானாலும் போகலாம், ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டிலையே தான் இருப்பேன், நீ எப்போ வேணும்னாலும் வரலாம்னு சொன்னான். அவன் ஒரு பேச்சுலர், வீட்டில் அவன் அவனோட வயசான தாயார் வேலைக்காரங்க அவ்வளவுதான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர், சாயங்காலமே போகலாம் என்றான் ரங்கா. ஐயரா என்று கேட்டாள் கல்யாணி. ஆமாம் என்ற ரங்கா சம்பந்தம் இல்லாமல் சொன்னான். பட்டுவ நினைச்சா எனக்கு பாவமாக இருக்கே, அந்த பாவத்தில் நமக்கெல்லாம் கொஞ்சம் பங்கு இருக்கு என்றாள் கல்யாணி. ரங்கா அதற்கு பதிலேதும் சொல்லவில்லை. கல்யாணியை தொடர்ந்து பேசினாள். எனக்கு தெரியும் இது இப்படியெல்லாம் ஆகலாம்னு, நினச்சப்ப திரும்பி வரலாம்னு இருக்கிற இடத்துல தான் யோசிக்காமல் புகுந்தடலாம். போகிறது நம்ம கையில், வர்றது நம்ம கையில் இல்லைங்கிற இடத்துல அவ்வளவு பிடிவாதமாக போய் யோசிக்காமல் சிக்கிக்கலாமா? நான் கவனிக்கல நீ சொன்னதை என்றான் ரங்கா. ஒன்றும் இல்லை, இப்போ நாம் இருக்கோம், நம்ம எப்படி வேணுமானாலும் இருக்கலாம், கல்யாணமும் பண்ணிக்கலாம், டைவர்ஸும் பண்ணிக்கலாம், சேர்ந்தும் இருக்கலாம், பிரிஞ்சும் வாழலாம், நம்மளால் முடியும். எல்லாராலையும் அது முடியுமா? அதுக்கு தான் அது முடியாதவங்க அந்த மாதிரி பிடிவாதமாக காரியம் சாதிக்கக்கூடாதுன்னு நான் அப்போ நினச்சேன். ரங்கா அவள் பேசுவதை கருத்தூன்றி கவனித்தான். அவள் சாட்சிபூர்வமாக வாழ்க்கை பற்றிய, காதல் பற்றிய தனது கருத்தை தெளிவாக நிலைநிறுத்துவதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவள் மேலும் சொல்லி கொண்டிருந்தாள், இந்த பட்டு அவள் அம்மா சொன்ன மாதிரி அவங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா இவ வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும், இவளோட காதலும் நல்லா இருந்திருக்கும். ஆமாம், இந்த காதலை பற்றி வச்சிருந்த நல்ல எண்ணம் இப்படி கெடாமல் இருந்திருக்கும் இல்லையா? நான் பட்டு தாமு விஷயத்தை மட்டும் சொல்லலை, அம்பிகாவதி அமராவதி கூட கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இருந்திருந்தா இந்த கதி தானே நினைக்கிறேன். அவங்க காதலோட பெருமையே அது கைகூடாமல் போனது தான் என்று அவள் சகட்டு மேனிக்கு அடித்து விடுவதை கேட்டு ரங்கா சிரித்தான். அது எப்படி, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எல்லாருமா அப்படி ஆயிடுவாங்க என்று கேட்டான் ரங்கா. நான் அப்படி சொல்லலை, இவங்க காதலிக்கிற லட்சணத்தில் அது தெரியும். நான் சாகிறேன், உன்னை தவிர நான் யாரையுமே நினச்சி கூட பார்க்க மாட்டேன், வாழ்ந்தால் உன்னோடு, இல்லாட்டி வாழ்க்கையே வேண்டாம்னு பேசுகிற காதல் பூராவும் கடைசியில் இப்படித்தான் ஆகும். இதுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கஷ்டம்தான், இல்லைனாலும் கஷ்டம்தான். இதுங்க கிட்ட அறிவு இல்லை, ஒரே உணர்ச்சி தான். வெறும் உணர்ச்சி மயமான எந்த காரியமும் பின்னால் ரொம்ப கஷ்டத்தை தான் உண்டாக்கிடும் இல்லையா? இதுங்க புத்தியை உபயோகிக்கிறதே இல்லை. அதனால தான் எனக்கு அப்போவே தெரிஞ்சுது இது படப்போகுதுன்னு. நான் அப்போ அதை சொன்னால் என் புத்தி அப்படின்னு எல்லாருக்கும் தோணியிருக்கும், அதனால தான் சொல்லலை என்றாள் கல்யாணி. அவள் சொன்னவற்றை பற்றி ரங்கா யோசித்தான். என்னை போல அறிவின் காரணமாக இல்லாவிட்டாலும் அனுபவத்தின் விளைவாக இவள் பல விஷயங்களை பற்றி யோசிக்கிறாள் என்று அவன் புரிந்து கொண்டான். அவள் சொல்வது ஓரளவு சரி என்றும் அவனுக்கு தோன்றியது. அவன் நினைத்து கொண்டான், ரொம்ப அனுபவசாலிகள் வாழ்ந்து முடிந்துவிட்டவர்கள், வாழ்கிறவர்கள் என்பவர்கள் கஷ்டத்தையும் சுகத்தையும் கண்ணீரையும் சிரிப்பையும் கலந்து அனுபவிக்கிறவர்கள்தான். அவன் அவளை கேட்டான், நீ இப்படி இந்த மாதிரி தான் இது ஆகும்னு அப்போவே நினச்ச? அவன் அடுத்த சிகரெட்டை பற்ற வைக்க நெருப்பு பெட்டியை திறந்தபோது அதில் குச்சி இல்லாததால் ஜன்னல் வழியே விட்டெறிந்தான். கல்யாணி நெருப்பு பெட்டி கொண்டு வருவதற்காக சமையல் அறைக்கு போனாள். அவள் வர சற்று தாமதமாகியது. அப்போது அடுப்பில் எதையோ வறுக்கின்ற கமரலும் கரண்டியினால் கிளறுகின்ற சப்தமுமாக அவள் குரல் அங்கிருந்து ஒலித்தது. ஒரு நிமிஷம் இருங்க, அடுப்பில் இருக்கிறத இறக்கி வச்சுட்டு வரேன் என்று சொல்லி சற்று கழித்து முகத்து வியர்வையை முந்தானையால் துடைத்தவாறே அவனிடம் நெருப்பு பெட்டியை கொண்டு வந்து நீட்டினாள். அவன் சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டே அவளிடம் கேட்டான், அடுப்படி வேலையெல்லாம் முடிஞ்சுதா? இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும், எனக்கு அடுப்புக்கிட்டேயே நின்றுக்கிட்டு சமைக்கிறதுனா போர். சரி, நீங்கள் என்னமோ கேட்டிங்களே, உனக்கு எப்படி இதெல்லாம் இப்படி தோணுதுன்னு. நீங்கள் நாடகம் பார்த்துட்டு சிலதெல்லாம் சொல்கிறப்போ எழுதுகிறப்போ எனக்கு அப்படித்தான் தோணுது. இவருக்கு மட்டும் இதெல்லாம் எப்படி தெரியுது, நமக்கும் கூட இருக்கவங்களுக்கும் தெரியறது இல்லையேன்னு அந்த மாதிரி இருக்குது நீங்கள் கேட்குறது. இப்போ எனக்கு 34 வயசாகுது, எவ்வளவு மனுஷாலே எத்தனை காதல் விவகாரங்களை நானும் பார்த்துருக்கிறேன். நீங்கள் நாடகம் பார்க்குற மாதிரி நான் வாழ்க்கையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாடகமே உலகம், வாழ்க்கையே நாடகம்னு எல்லாம் ரொம்ப பேர் சும்மா அதன் அர்த்தம் புரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்து பார்த்து நம்ம லைஃப்பை விட அற்புதமான நாடகம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
ஒரு பாத்திரம் பேசுகிற டைலாக்ல இருந்தே அவன் எப்படி இந்த கதையில் ஆக போகிறான்னு தெரியணும்னோ நீங்கள் எழுதியிருக்கீங்க. அந்த மாதிரி நம்ம விஷயங்கள் தெரியாமல் இருந்து பின்னால் தெரிகிறப்போ அது ஒரு அனுபவம் ஆகுது. அந்த மாதிரி பின்னால் ஒரு சூழ்நிலை வரப்போ இந்த அனுபவம் வந்து அப்போ கை கொடுக்குது. நம்ம எல்லாருமே இப்படித்தான் அனுபவம் பெற்றுக்கிறோம் என்றால் கல்யாணி. பரவாயில்லையே, அண்ணாசாமி மாதிரி நாடகமே வாழ்க்கைன்னு ஆகாமல் வாழ்க்கையை நாடகமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கியே நீ என்று பரிகாசமாக சொன்னான் ரங்கா. நான் விளையாட்டுக்கு சொல்லலைங்க, நிஜமாகவே எனக்கு என்னோட வாழ்க்கை நாடகம் மாதிரி தான் இருக்குது. நான் இருக்கிற உலகத்தில் வர மனுஷங்க எல்லாம் புது புது கேரக்டராக தான் வராங்க. நாடகத்தில் வர மாதிரி சில மெலோ ட்ராமாக்கள் வாழ்க்கையிலையும் நடக்குது. பட்டு தாமு காதல் அப்படிப்பட்டது தான் நாடகத்தில். நான் எதிர்பார்க்காத திடீர் திருப்பங்கள் வந்தால் சந்தோஷப்படுறோம். வாழ்க்கையில் வந்தால் மட்டும் ஏதை தாங்கிக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது என்று அவள் கேட்டபோது சற்று முன் அவன் சிந்தித்த ஒரு கேள்விக்கு இப்போது விடை கிடைத்தது போல் இருந்தது. வாழ்க்கையின் மீதும் மனிதர்கள் மீதும் இவள் இப்படி இவ்வாறு பற்றில்லாத அன்பு கொண்டிருக்கிறாள் என்ற கேள்விக்கு இவள் வாழ்க்கையை ஒரு நாடகம் போல் ரசித்து பார்க்கிறாள் என்பது பதிலோ என்று அவன் யோசித்தான். இந்த நாடகத்தில் எனக்கும் பங்குண்டு. நாடகம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் நீங்கள் இது நாடகமே இல்லைன்னு விமர்சனம் பண்ணுறீங்களே, அந்த மாதிரி மகா மட்டமாக இருந்தாலும் நான் எனக்கு கிடச்சிருக்கிற வேஷத்தை ஒழுங்காக போட்டுக்கிட்டு சந்தோஷமாக நடிக்கணும்னு நினைக்கிற மாதிரி தான் வாழ்க்கையிலையும் நடக்கணும் இல்லைங்களா? அதனால தான் பட்டுவும் தாமவும் கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சிருந்தோம். என் ரோலை நான் செய்யணும்னு சரின்னு சொன்னேன். நாளைக்கு கண்ணை கசிக்கிட்டு இங்கே வந்து நிற்பா. இப்போ நம்ம ரோல் அவங்களுக்கு உதவி பண்ணுறது தான். அதை நம்ம கடமையாக நினச்சி சந்தோஷமாக செய்யணும்னு இப்போவே நான் என்னை தயார் பண்ணிக்கிறேன் என்று அவள் பட்டு விவகாரமாக பேசுகிற இந்த உண்மைகளிலிருந்து இவளை அவன் மிகவும் உயர்வாகவும் சரியாகவும் புரிந்து கொள்ள முடிந்தது. பட்டு விஷயத்திலேயே இவள் இப்படியெல்லாம் யோசித்து தயார்படுத்தி கொள்கிறாள் என்றால் தன் விஷயத்திலும் தாங்கள் ரத்து செய்து கொள்ளப் போகிற இந்த தாம்பத்தியம் பற்றியும் தங்கள் உறவு பற்றியும் இவள் எவ்வளவு தீர்க்கமாக யோசித்திருப்பாள் என்று எண்ணி அவன் தன் மனத்தினுள் அவளறியா வண்ணம் வியப்படைந்தான். சாயங்காலம் 4 மணிக்கு அந்த லாயர் வீட்டுக்கு போவதாக தீர்மானமாயிற்று. அதுவரை பகல் முழுவதும் எங்கும் போகாமல் கல்யாணியுடன் பேசி கொண்டு வீட்டிலேயே இருந்தான் ரங்கா. இது மாதிரி அவன் வீடு தங்கி ரொம்ப நாளாகிவிட்டது. தானும் அவளும் கணவன் மனைவி என்ற பந்தத்திலிருந்து விலகி வெறும் ஆணும் பெண்ணுமாக சிநேகிதர்களாக மாறவிருக்கும் இந்த சூழ்நிலையில் அவளை அவன் விருப்பு வெறுப்பின்றி நன்கு புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு கணவன் என்கிற முறையில் தான் அவளுக்கு சரியானவனாக நடந்து கொள்ளவில்லை என்பதை மிகவும் மன உறுத்தலுடன் அவன் இப்போது உணர்ந்தான். தன்னால் அவ்விதம் இவளுக்கு ஏற்ற கணவனாக மாறுவது சிரமம் என்று அவன் புரிந்து கொண்டான். வாழ்க்கையை பற்றிய மனிதர்களை பற்றிய சுக துக்கங்களை பற்றிய கண்ணோட்டங்களில் அவளுக்கும் தனக்கும் அடிப்படையிலேயே முரண்பாடுகள் இருப்பதை இன்று அவன் தெளிவான புத்தியுடன் நிதானமாக அறிந்தான். அந்த முரண்பாடுகளை மாற்ற முயல்வது ஈவிரக்கமில்லாத கொடுமையான ஆன்ம துராக்கிரகம் என்று அவனுக்கு தோன்றியது. இந்த மாதிரியான விஷயங்களில் யாருடைய கண்ணோட்டம் சரி யாருடையது தவறு என்று தீர்மானிக்க முயல்வது நியாயமில்லாத நடவடிக்கையாகும். அன்று மத்தியானம் அவனும் அவளும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார்கள். முதன் முதல் ஒரு நாள் அவனுக்கு அவள் விருந்தளித்தாளே, அன்று போல் இன்றைய விருந்தையும் கல்யாணியின் உடனிருப்பையும் அவன் புதுமையாக அனுபவித்தான். சாப்பிட்டானதும் அவள் புகையிலை இல்லாமல் வெற்றிலை போட்டு கொண்ட போது அவனும் கொஞ்சம் பாக்கை எடுத்து வாயிலிட்டு கொள்வதை கண்ட கல்யாணி அவனுக்கு வெற்றிலை மடித்து கொடுத்தாள். அவன் முதல் முறையாக இவள் கையால் தாம்பூலம் தரித்து கொண்டான். அவனுக்கு நாக்கும் உதடும் சிவந்து போனதை மிகவும் ஆச்சரியமாக பார்த்து ரசித்து அதற்காக அவனை பாராட்டுகிற மாதிரி, ஐயோ எப்படி உங்களுக்கு சிவந்து போகுது என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தாள் கல்யாணி. அவனும் அவள் சொல்கிறதை காண விரும்பி நாக்கை நீட்டியும் உதட்டை இழுத்தும் பார்த்து கொண்டான். பகல் 3 மணிக்கு தூங்கிக் கொண்டிருக்கும் அவனை எழுப்பாமல் மெதுவாக நடந்து சென்று அடுக்கலையில் காஃபி தயாரித்து விட்டு வந்து 4 மணிக்கு வெளியே போக வேண்டும் என்பதால் 3:30 மணி வரைக்கும் காத்திருந்து விட்டு அவனை வந்து காஃபி சாப்பிட எழுப்பினாள். அவன் காஃபி குடித்த பின் எழுந்து முகம் கழுவச் சென்றான். அவளும் ஏதோ உல்லாசமாக அவனுடன் வெளியே போகிறவள் போல விவாகரத்து விஷயமாக அந்த லாயரை சந்திக்க உடை உடுத்தி கொண்டாள். எவ்வளவோ நாட்களுக்கு பிறகு இன்று அவளும் அவனும் ஸ்கூட்டரில் வெளியே புறப்பட்டனர். போகும் வழியெல்லாம் ரங்கா அவளிடம் அந்த லாயரை ராகவனை பற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டே வந்தான்.
கல்லூரியில் படிக்கும்போது அவன் எப்படி எல்லா மாணவர்களுக்கும் ஆதர்சமாக இருந்தான் என்பதை ஒரு வீர வழிபாடு மாதிரி அவன் உற்சாகமாக வர்ணித்து கூறினான். அவனை சந்திக்கும் போதெல்லாம் இப்போதும் அந்த பழைய கல்லூரி கால தோழமையுடன் அவன் பழகுகிற பண்பை புகழ்ந்தான். ஸ்கூட்டரில் அவன் பின்னால் உட்கார்ந்து அவன் தோளை தழுவிக்கொண்டு அவன் சொல்வதையெல்லாம் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள் கல்யாணி. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் என்றாள் அவள். நீ நினைக்கிறது சரிதான், நான் யாரோடையும் எப்பவும் நெருங்கி பழகிறதில்ல. அதனாலேயே மற்ற பத்திரிகையிலிருந்து வர ரிப்போர்ட்டர்களுக்கு என்கிட்ட மரியாதை உண்டு. என்னோட காலேஜில் படித்தவங்களையெல்லாம் அத்தோடு நான் மறந்துட்டேன். ஆனால் இவனை, ராகவனை யாரும் மறக்க முடியாது. அப்படி ஒரு டைனமிக் பர்சன். ஆனால் ரொம்ப பெரிய இடம், அதனால் என் ஃப்ரெண்டுன்னு கூட அவனை நான் சொல்லிக்கிறதில்ல. ஆனால் அவன் பார்த்தா விடமாட்டான். ரெண்டு நாளைக்கு முன்னே டிரைவின் ரெஸ்டாரண்ட்டில் மாட்டிக்கிட்டேன். அப்போ தான் இது விஷயமா நம்ம விஷயம் மாதிரி இல்லாமல் பொதுவாக பேசினோம். அந்த காலத்திலேயே நாங்கள் ஏதாவது தமாஷுக்கு அவன்கிட்ட போய் ஒரு ப்ராப்ளத்தை போஸ்ட் பண்ணுவோம். முன்கூட்டியே நாங்கள் பேசி வச்சுக்கிட்டு, பாரு பெருசாக லெக்சர் அடிக்க போகிறான்னு கண்ணை சிமிட்டுக்குன்னு ஒருத்தன் போய் இவன்கிட்ட கேட்பான். உடனே அதுக்கு ரொம்ப சீரியஸாக அரை மணி நேரம் பேசி ஒரு தீசிஸே கொடுப்பான். நான் மட்டும் அவன் நான் எவ்வளவு சீரியஸாக பேசுகிறானோ அதே மாதிரி ரொம்ப ஈடுபாட்டோடு கேட்பேன். பெரிய ஜீனியஸ் அவன். எல்லா ரெஃபரன்ஸும் விரல் நுனியில் இருக்கும் அவனுக்கு. எந்த விஷயத்தையும் எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஆழம் இருக்கும் இல்லையா, அந்த ஆழத்தோட தான் அவன் பேசுவான். அது மாதிரி ஏதோ கேட்க வரப்போகிறேன்னு நான் நினச்சிக்கிட்டு, நாம் முன்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கலாம், நாளைக்கு வாயேண்ணா, இதுதான் வீடு என்று ஆழ்வார்பேட்டையில் ஓர் 6-7 பங்களாக்கள் மட்டுமே உள்ள முட்டுச்சந்தினுள் ஒரு பெரிய காம்பவுண்டுக்குள் ரங்கா ஸ்கூட்டரை திருப்பினான். வாசலில் பித்தளை தகட்டில் பளபளவென்று ஆர் ஸ்ரீனிவாச ராகவன் என்ற எழுத்துக்களை படித்தாள் கல்யாணி. ஸ்கூட்டரை நிறுத்தியதும் கல்யாணி இறங்கி நின்று அந்த பங்களாவுக்கு முன் பெரிய மைதானம் மாதிரி இருந்த புல்தரையையும் இருமருங்கிலும் உள்ள ரோஜா செடிகளையும் பார்த்து மனம் பறிகொடுத்தாள். எவ்வளவு பெரிய கார்டன், ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க என்று முனகி கொண்டாள். அந்த வீடு அரண்மனை மாதிரி இருந்தது. தரையெல்லாம் பளபளவென்று பாலிஷ் செய்யப்பட்டு நடக்கும்போது நடப்பவர்களின் உருவம் பிரதிபலித்தது. வீட்டிற்குள் நுழையும் சித்திர வேலைப்பாடுள்ள நிலைப்படிக்கு மேலே ஒரு பெரிய பணம் மாட்டியிருந்தது. சிங்க மாதிரி தாடியும் தலைமுடியும் கொண்ட தீட்சண்யமான விழிகளுடன் பார்த்தாலே இவன் ஒரு சரித்திர புருஷன் என்று தோன்றுகிற மாதிரி ஒரு மனிதன் உருவத்தை கண்டு, இந்த லாயர் ஒரு கம்யூனிஸ்ட் என்று ரங்கா சொல்லி கேட்ட கல்யாணி, இந்த படத்தில் இருப்பது ஒரு கம்யூனிஸ்ட் தலைவராக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். அது யார் சொல்லு என்று ரங்கா அந்த படத்தை பார்த்து கொண்டிருந்த கல்யாணியை கேட்டான். தான் சொல்லுவது தப்பாகிவிடக்கூடாதே என்ற தயக்கத்துடன், மார்க்ஸா என்று கேட்டாள் கல்யாணி. பரவாயில்லையே, உனக்கு தெரியாதுன்னு நினைச்சேன் என்று அவள் தோளை தட்டி பாராட்டினான் ரங்கா. கார்ல் மார்க்ஸ் என்று முழு பெயரையும் சொன்னான். சோஷியல் ஸ்டடீஸில் படித்த ஞாபகம் என்றாள் கல்யாணி. அப்போது நாள் பூராவும் ரங்காவினால் புகழப்பட்டு பெரிய சித்திரமாக அவள் மனசில் தீட்டி வைத்திருந்த அந்த உருவத்தை சிதைக்கிற மாதிரி அந்த ஸ்ரீனிவாச ராகவன் லுங்கியும் தொளதொளத்த ஷர்ட்டும் பரட்டைத்தலையும் வாயில் புகைகிற சிகரெட்டும் கனத்த கருப்பு ஃப்ரேம் கண் கண்ணாடியுமாய் ஒரு நோஞ்சான் மனிதனாக உள்ளே இருந்து வந்தான். ஹாய் ரங்கா என்று அவன் உற்சாகமாக சிரித்தான். ரங்கா கல்யாணியை தன் மனைவி என்று அறிமுகப்படுத்தி வைத்தான். அவன் தனது பழுப்பு நிற பற்களை காட்டி சிரித்தபடியே இவளுக்கு வணக்கம் தெரிவித்தான். தயவு செய்து உட்காருங்கள் என்று அவன் அவர்களிடம் கூறினான். மன்னிக்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுக்கு மத்தியானம் தூங்கிட்டேன். நான் விடுமுறை நாளை முழுக்க முழுக்க விடுமுறை நாளாக கழிக்கிறவன் என்று ஆங்கிலத்தில் சொல்லி, ஒன்றும் முடியலேப்பா, ஹியரிங்கும் வாய்தாவும் ஆர்கியூமெண்ட்டும் இன்னைக்கு ஒரு நாள் எல்லாத்தையும் மறந்துடணும் என்று நிறுத்தாமல் பேசிக்கொண்டே இருந்தான் அவன். காஃபி டீ என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டான். இப்போது தான் காஃபி சாப்பிட்டோம் என்று ரங்கா சொன்னதற்கு, சரி கொஞ்சம் பொறுத்து டீ சாப்பிடுவோம் என்று அவனே சொல்லி கொண்டான். நாம் அங்கே லான்ல உட்கார்ந்து பேசுவோமே என்றான். கல்யாணி அதைத்தான் எதிர்பார்த்தாள். மூவரும் அந்த புல்வெளியில் வந்து நின்றனர். ஒரு வேளையால் பிளாஸ்டிக் வலை பின்னிய 3 நாற்காலிகளையும் 1 டீப்பாயையும் கொண்டு வந்து புல்வெளியில் போட்டான். அவனிடம் சற்று பொறுத்து டீயும் பிஸ்கட்டும் கொண்டு வர சொல்லிவிட்டு ராகவன் அவர்களை அந்த நாற்காலிகளில் அமர சொன்னான். அவன் பெரும்பாலும் ஆங்கிலத்திலேயே பேசினான். தமிழில் அவன் வேலைக்காரர்களிடம் மட்டும்தான் பேசுவான் என்று தோன்றியது. என்னம்மா உங்கள் ஹஸ்பண்ட் அந்த காலத்திலேயே கதையெல்லாம் எழுதுவார், இப்போ எழுதுறாரா? இவர் எழுதுறதெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களா என்று கல்யாணியை கேட்டான். சாதாரண ஜனங்களுக்கு இவர் வியூஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு எப்படி? எனக்கு இவரோட அநேகமாக உடன்பாடு உண்டு.
சில விஷயங்களில் மாறான கருத்தும் உண்டு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், எனக்கு ரோசஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இவர் இந்த மாதிரி கார்டன் வச்சுக்கிறது, லான் போடுறது எல்லாமே வேஸ்டேஜ்னு சொல்லுவார், என்னால் ஒப்புத்துக்க முடியாது என்று விளக்கினாள். எதன் பெயராலும் வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது. எனக்கு இந்த வீடும் இவ்வளவு வேலைக்காரர்களும் வேஸ்ட்டு தான், ஆனால் எங்கள் அம்மா இருக்கிற வரை நான் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் தாத்தா திவானா இருந்தாராம், அதுக்காக இன்னும் அவர் தன்னை ஜாமீன்தாரின்னு நினச்சிட்டு இருக்கா. எனக்கு கூட ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் ஆல் ஃப்ளவர்ஸ், உனக்கேம்பா பிடிக்கல என்று ரங்காவை கேட்டான். ரங்கா அதற்கு பதில் சொல்லாமல் சிரித்து மழுப்பினான். அது மட்டும் இல்லைங்க, அவருக்கு கிரிக்கெட் பிடிக்காது, கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்குறவங்கள அடியோட பிடிக்காது என்று கூறி சிரித்தாள் கல்யாணி. அது சரி, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று பிடிக்கும், ஒன்னொன்று பிடிக்காது என்று அந்த விஷயத்தை மேலே தொடராமல் முடித்தான் ராகவன். டீ வந்தது, மூவரும் டீ குடித்தார்கள். ராகவன் ரங்காவுக்கு சிகரெட் தந்தான், தானும் ஒன்றை பற்ற வைத்து கொண்டு பேசினான். சரி, விஷயத்துக்கு வருவோம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கதை எழுத ரெஃபரன்ஸா, யாராவது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரமா என்று கேட்டான். ரங்கா ஆங்கிலத்தில் சொன்னான், விஷயம் எங்கள் இருவர் சம்பந்தப்பட்டதுதான். ராகவன் புருவங்களை சுழித்தான். ரங்கா தொடர்ந்து ஆங்கிலத்தில் சொன்னான், நாங்கள் 1.5 வருஷத்துக்கு முன்னர் ரிஜிஸ்டர் திருமணம் செஞ்சுக்கிட்டோம். இப்போது அந்த திருமண உறவை ரத்து செய்து கொள்ள விரும்புகிறோம். இதில் இருவருக்கும் ஆட்சேபனை இல்லை. என்ன ப்ரொசீஜர், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதில் ஏதாவது சிக்கல் வருமா? ராகவன் சிரித்து கொண்டான். என்ன செய்யணுங்கிறத அப்புறமா சொல்கிறேன், அதில் ஒன்றும் சிரமம் இருக்காது. இப்படி ஒரு விசித்திரமான எண்ணம் உங்களுக்கு ஏன் ஏற்பட்டது, நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னுடைய கியூரியாசிட்டியினால் இதை நான் கேட்கல. நீங்கள் ஏதாவது ஒரு திட்டவட்டமான காரணத்தை சொல்லித்தான் டைவர்ஸ்க்கு விண்ணப்பிக்க முடியும். நீங்கள் என்ன காரணம் சொல்கிறீங்க? காரணம் என்ன? நாங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இருக்க விரும்பலை, அதுதான் காரணம் என்றான் ரங்கா. நீங்கள் கணவன் மனைவியாக இருக்க விரும்பலைங்கிறது தான் உங்கள் விண்ணப்பத்திலேயே தெரியுமே, அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், அதை சொல்லணும். உதாரணமாக உங்களில் யாராவது ஒருவர் தீராத வியாதி உடையவரா அல்லது வெனிரியல் டிசீஸ் உடையவர்களா? நோனோ என்று இடைமறித்தான் ரங்கா. அந்த மாதிரி எதுவும் இல்லை. இல்லைன்னா யாராவது ஒருவர் அடல்ட்ரி கமிட் பண்ணுறவாளா? நோ என்று மறுத்தான் ரங்கா. இல்லையானா யாராவது ஒருவர் மலடுன்னு டாக்டர் கிட்ட சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா? முடியாது. என்ன கல்யாணி என்று ரங்கா அவளிடம் திரும்பிய போது அவள் சொன்னாள், இல்லை, ஒரு தடவை வேற தொந்தரவுக்காக டாக்டர் கிட்ட போன போது உனக்கு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் செய்தா குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க, மலடு இல்லைன்னும் சொன்னாங்க. நான் தான் நல்லதா போச்சுன்னு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகவே இல்லை. சரி, அதுவும் முடியாதுன்னா என்ன காரணம் சொல்லுவீங்க? உங்களில் யாராவது ஒருத்தர் இன்னொருத்தரை வேற மதத்துக்கு மாறணும்னு கட்டாயப்படுத்துறாங்கன்னு சொல்லுவீங்களா என்று கேட்டான் ரங்கா. ரங்கா உறுதியாக சொன்னான், நோ, எந்த பொய்யான பழியையும் இதுக்காக நாங்கள் சொல்ல முடியாது. இந்த உண்மையை சொல்ல நாங்கள் தயார். அது என்னன்னா, வி டோன்ட் லவ் ஈச் அதர், நாங்கள் ஒருவரை ஒருவர் காதலிக்கவில்லை. இது போதாதா? காதலிக்காத ரெண்டு பேர் ஒன்றா வாழ முடியுமா? காதலிக்காத ரெண்டு பேரை சேர்ந்து வாழணும்னு சட்டம் நிர்பந்தம் செய்ய முடியுமா என்ன என்று கேட்டான் ரங்கா. ராகவன் சிரித்தான், உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் ஒருவரை ஒருவர் காதலிக்கவில்லை என்று? ஹவு கேன் யூ ப்ரூவ் இட் என்று கேட்டுவிட்டு அவன் மேலும் சிரித்தான். ஹவு டு யூ நோ தட் யூ டோன்ட் லவ் ஈச் அதர்? நீங்கள் ஒருவரை ஒருவர் காதலிக்கவில்லை என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? ராகவன் திரும்ப திரும்ப விரலை நீட்டி இருவரையும் மாறி மாறி கேட்டபோது, இப்படி ஒரு கேள்வியை எதிர்பார்க்காத ரங்காவும் கல்யாணியும் ஒருவரை ஒருவர் பார்த்து விழித்தனர். அவன் அவர்கள் இருவரையும் பார்த்து சிரித்தான். அந்த சிரிப்பில் இவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் காதலிக்கவில்லை என்று கூறுவது எவ்வளவு மடத்தனமான பொய் என்று அவன் புரிந்து கொண்டு விட்ட கேலி இருப்பதை அறிந்து கொள்ளாத ரங்கா அவனுக்கு ஏதோ பதில் சொல்ல வாயெடுத்தான். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு தனக்கு இல்லாத மாதிரி கல்யாணி மௌனமாய் இருந்தாள். ஆனால் ராகவன் வெயிட் என்று ரங்கா ஏதோ சொல்ல வருவது நின்றும் அவனை தடுத்து தானே பேசலானான். எனக்கு காதலை பற்றி ஒன்றுமே தெரியாது, இனிமே தெரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பமும் இருக்காதென்று நினைக்கிறேன் என்று ஆங்கிலத்தில் கூறி கண்களை சிமிட்டு கொண்டான். ஆனால் நீ சட்டத்தை பத்தியில் கேட்ட, காதலிக்காத ரெண்டு பேரை நீங்கள் சேர்ந்து வாழணும்னு என்ன சொன்ன என்று சற்று முன் ரங்கா தமிழில் கேட்ட வாசகங்களை திருப்பிச் சொல்லுவதற்காக ரங்காவிடம் உதவி கேட்கிற மாதிரி அவன் தவித்த போது ரங்கா திரும்பவும் தெளிவாக சொன்னான், காதலிக்காத ரெண்டு பேரை சட்டம் சேர்ந்து வாழணும்னு நிர்பந்திக்க முடியுமான்னு கேட்டேன். அந்த கேள்வியை நன்றாக புரிந்து கொண்டு இப்போது ராகவன் வாய்விட்டு சிரித்த பின் சொன்னான், கல்யாணம் பண்ணிட்டு இருக்க வாழையெல்லாம் நீங்கள் காதலிச்சேதான் ஆகணும்னு சட்டம் டிக்டேட் பண்ண முடியாது தெரியுமா? சட்டப்படி கல்யாணம் பண்ணிண்டவா எல்லாரும் காதலிச்சு பண்ணிண்டாளா இல்லையான்னு போய் டிடெக்ட் பண்ணிட்டு இருக்கவே முடியாது.
நீங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொன்னேன். சட்டத்தை மதித்து சட்டப்பூர்வமான அங்கீகாரம் வேணும்னு போனேன். சட்டம் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் அந்த மதிப்பை நீங்கள் எப்பவும் காப்பாற்றணுங்கிறது தான். நீங்கள் ஒன்றா இருக்கிறதும் பிரிஞ்சு போகிறதும் சட்டத்துக்கு அவ்வளவு முக்கியம் இல்லை. ஆனால் அதை நீங்கள் சட்டப்படி சேரலாங்கிறது தான் அதுக்கு முக்கியம். சட்டங்களுக்கு இருக்கிற ரொம்ப விசேஷமான அம்சம் என்னென்னா, சட்டத்தையே கூட மாற்றலாம், ஆனால் இன்னொரு சட்டத்தின் மூலமாக தான் மாற்றலாம். இல்லாட்டி போனால் அதுக்கு சட்ட மீறல்னு பேர், அது குற்றம் என்று சொல்லி சற்று நிறுத்தி யோசித்து விட்டு மேலும் தொடர்ந்து சொன்னான் ராகவன். சட்டப்பூர்வமாக ஏற்படுத்திக்கிட்ட உங்கள் கல்யாணத்தை ரத்து செய்துக்கிற உரிமையே உங்களுக்கு சட்டம் கொடுத்துருக்கு. அந்த உரிமை சரியாகவும் நியாயமாகவும் பயன்படுத்தப்பட்டதான்னு பார்க்குறா. அவ்வளவுதான், அதுக்கு தான் காரணம் கேட்குறா. காரணம் நீங்கள் சொன்னால் மட்டும் போதாது, அதை நீங்கள் நிரூபிக்கணும். நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்கலேன்னு எப்படி நிரூபிக்கிறது? உனக்கு ரோசஸ் பிடிக்கலேங்கிறதையும் இவங்களுக்கு பிடிக்குதுங்கிறதையும் வச்சா நம்ம நாட்டு சட்டத்துக்கு இந்த காரணம் போராது. என்னோட கொள்கையை இப்போ நான் பேசலை. கல்யாணம்ங்கிற உறவை நம்ம சட்டம் அவ்வளவு சாதாரண விஷயமா இன்னும் பார்க்கலை. அது ரிடிக்குவல் பண்ணுறதுக்கு, அதாவது அதை தாழ்த்துறதுக்கு சட்டமும் துணையாயிடப்படாதுன்னு நம்ம நாட்டு நீதி நினைக்கிறது. ஸோ யூ ஹாவ் டு ப்ரூவ் தட் யூ டோன்ட் லவ் ஈச் அதர். சரி, இப்படி கேட்குறேன், டூ யூ ஹேட் ஈச் அதர்? ஏமா, இவர் மேலே உங்களுக்கு வெறுப்பு இருக்கா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் கல்யாணி சிரித்தாள். அந்த சிரிப்பிலே அவனுக்கு புரிந்தது, இவளால் யாரையுமே வெறுக்க முடியாது என்று. ராகவனின் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால், என்னை கொஞ்சம் பேச விடுறியா என்று தான் விவாகரத்து கோருவதற்கான காரணங்களை சற்று விரிவாக விளக்க எண்ணி கேட்டான் ரங்கா. இந்த பிரச்சனையை ரொம்ப விளையாட்டாக கருதி இதனுடைய முக்கியத்துவத்தை குறைத்து தங்களை பற்றி பரிகாசமாக இவன் ஏதோ நினைக்கிறான் என்று புரிந்து கொண்ட ரங்கா கொஞ்சம் கோபம் அடைந்திருந்தான். கோஹெட் என்று அவன் பேசுவதை கேட்க தயாரானவனாய் ராகவன் இன்னொரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். நாங்கள் ரெண்டு பேரும் புருஷன் மனைவி என்கிற உறவு இல்லாதவங்களாக இருந்தால் ரெண்டு நல்ல நண்பர்களாக இருக்க முடியும்னு நினைக்கிறோம். எங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கிற சிநேகிதத்தை ஒரு புருஷன் மனைவிக்கு இடையே இருக்கிற உறவாக நாங்கள் தப்பாக நினச்சி அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம். ஸோ வி வாண்ட் டு கெட் பேக். இதுக்கு ஒருத்தரை ஒருத்தர் வெறுக்கணுமா, இல்லை குற்றம் சாட்டி தூற்றணுமா? நாங்கள் சட்டத்தையோ கல்யாணத்தையோ ரிடிக்குவல் பண்ணலை, ஆனால் அதுக்காக எங்களை நாங்கள் தாழ்த்திக்க முடியாது இல்லையா? மனித உணர்ச்சிகளை ரிடிக்குவல் பண்ணக்கூடாது இல்லையா என்று அவன் பாணியிலேயே அவனை திரும்ப திரும்ப கேட்டான் ரங்கா. யூ ஆர் கம்ப்ளீட்லி மிஸ்டேக்கன் ரங்கா. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நீங்கள் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும், அது ரொம்ப சிம்பிள்னு. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்னு கேட்டேன். உனக்கு அந்த காரணத்தை சரியாக சொல்ல முடியாததுனால தான் நாம் இப்போ வளைச்சி வளைச்சி பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு கேள்வியும் அதற்கு பதிலும் இன்னும் இருக்குங்கிற வரைக்கும் எந்த ஆர்கியூமெண்ட்டும் முடியறதில்லை. என்ன, உங்களுக்கு கல்யாணமாகி 1.5 வருஷம்தான் ஆகுறதுன்னு சொல்கிறீங்க. கல்யாணமாகி 1.5 வருஷத்துக்குள்ளே, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னே விசேஷ காரணங்கள் எதுவும் இல்லாமல் யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் அ டைவர்ஸ், விவாகரத்து கேட்க முடியாது. நீ இந்த பாயிண்ட்லேயே மாட்டிக்கிறையே, அதனால தான் நான் திரும்ப திரும்ப இதையே ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். உங்களுக்குள்ள காதல் இல்லைங்கிறதையே நான் ஒரு காரணமாக வச்சிருந்தாலும் அஃப்கோர்ஸ் இது போதாது. லா ஹாஸ் நத்திங் டு டூ வித் யுவர் லவ் பிஸ்னஸ். நீ எதை வச்சு அப்படி நினைக்கிறேன்னு சொல்ல வேண்டாமா? ஏதாவது காரணம் இருந்தால் மறைக்காமல் சொல்லு. நான் இப்படி கேட்கட்டுமா, எதை வச்சு நீங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சதா முதல்ல நினச்சிங்க? மறுபடியும் இந்த கேள்வியை எதிர்பார்க்காத ரங்காவும் கல்யாணியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் பதில் சொல்ல முடியாத மௌனத்தை ராகவன் ரொம்ப ரசித்து சிரித்தான். இந்த கேள்வியிலேயே அவர்களை அதிகம் அழுத்த விரும்பாமல் ராகவன் அடுத்த கேள்விக்கு போனான். ஒருத்தர் காதலிக்கிறாங்களா இல்லையாங்கிறது அவங்க சொல்கிறத ஆமாம் அல்லது இல்லைங்கிற ரெண்டு வார்த்தையிலேயே அடங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஐ டோன்ட் நோ மச் அபவுட் இட். சரியாக சொன்னால் ஏதாவது தெரிஞ்சுக்கலாமே. காதலை பற்றினு தான் கேட்குறேன். விரும்பாத ரெண்டு பேர் சேர்ந்து வாழறது ரொம்ப நரகம்தான், நான் ஒப்புத்துக்கிறேன். உங்கள் கேஸில் அது அப்படித்தானா? ஒரு லாயருங்கிற முறையில் இல்லை, ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில் அது கூட சரியில்லை. காதலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமுள்ள ஒருத்தங்கிற முறையில் கேட்குறேன். வச்சுக்கோ, ஏன் எனக்கு சொல்லு, காதலுங்கிறது அவ்வளவுதானா? நீங்கள் என்னம்மா ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க என்று கல்யாணியையும் சம்பாஷணையில் இழுத்தான் ராகவன். அப்போது நேரம் கருக்க ஆரம்பித்து விட்டதால் ஒரு வேலைக்காரன் வராந்தாவிலும் இவர்கள் உட்கார்ந்திருந்த புல்வெளியிலும் உள்ள விளக்குகளை எல்லாம் போட்டான். இவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு மேலே ஒரு நீல நிற நியான் பல்ப் குளிர்ச்சியான வெளிச்சத்தை பொழிந்தது. கல்யாணி மெதுவான குரலில் மிகவும் அடக்கத்தோடு அவனிடம் சொன்னாள், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இப்படித்தான்னு ஒன்றும் இலக்கணம் கிடையாது.
நீங்க சொன்ன மாதிரி காதலிக்கிறோமா இல்லையாங்கிறதுக்கு ஆமாம்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒரு அசம்ஷன், அதாவது பாவனை தான். அந்த நம்ம பாவனை உண்மையாகவும் ஆகலாம், பொய்யாகவும் போயிடலாம். அது இரண்டையும் வாழ்ந்து பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட பாவனை வாழ்ந்து பார்த்ததுனால பொய்யாக போயிட்டுருக்கலாம் இல்லையா. அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு நாங்கள் நல்லவங்களாகவும் அறிவு உள்ளவங்களாகவும் இருக்கோம். அதனால தான் இவ்வளவு சுமூகமாக இந்த விவகாரத்தை ரத்து செய்கிற விஷயத்தில் கூட எங்களால் ஒத்துமையாக இருக்க முடியுது. எங்களுக்குள்ள காதல் இருக்கிறது உண்மையோ பொய்யோ நாங்களே அதை மறுக்கும்போது அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த உண்மை அது எப்படி இருந்தாலும் அது அவ்வளோ முக்கியம் இல்லை என்று அவள் யோசித்து யோசித்து நிதானமாக கூறிய போது, இந்த விவாகரத்து யோசனையை கூறியவளே இவளாக இருக்குமோ என்று எண்ணினான் ராகவன். அதற்கான நியாயங்களை இவள் அவ்வளவு தெளிவாக சொல்ல முடியாமல் சற்று முன் ரங்கா தவித்ததை இப்போது நினைத்து கொண்டு இருவரையும் மாறி மாறி பார்த்து, இந்த விஷயத்தில் முன்கை எடுத்தது யாராக இருக்கும் என்று யோசிக்கலானான் ராகவன். அவனுக்கு எதையும் வெகுநேரம் மனதினுள்ளேயே யோசித்து கொண்டிருக்க முடியாது. இந்த விசித்திரமான எண்ணம் உங்கள் இரண்டு பேர் தலைகளில் யாருக்கு முதலில் தோன்றியது என்று வேடிக்கையாக சிரித்தபடியே ஆங்கிலத்தில் கேட்டுவிட்டான். அது நீங்க தானே யூகிக்கிறேன், என்ன சரிதானே என்று அவன் கல்யாணியிடம் விரல் நீட்டி கேட்டான். கல்யாணி பெருந்தன்மையோடு சிரித்து கொண்டாள். அந்த சிரிப்பை பார்த்த ரங்கா இவள் எவ்வளவு அற்புதமான நடிகை என்று அந்த நொடி நினைத்தான். இவளால் இந்த ஒரு சிறு புன்னகையில் எப்படி இவ்வளவு பாவங்களை கொண்டு வந்துவிட முடிகிறது என்று அவன் வியந்தான். இந்த சிரிப்பு ஆம் என்றும் அர்த்தம் எடுத்து கொள்ளலாம், இல்லை உன்னுடைய யூகம் தப்பு என்றும் நினைத்து கொள்ளலாம். எப்படி இவ்வளவு உறுதியாக ஒரு தப்பான முடிவுக்கு உன்னால் வர முடிகிறது என்று கேட்கிற மாதிரியும் எடுத்துக்கொள்ளலாம். இது என்ன அவ்வளவு முக்கியம் என்று மழுப்புகிற மாதிரியும் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் நான் செய்த பாவம் என்று நொந்து கொள்கிற மாதிரியும் புரிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த பகுதி நிறைவடைகிறது. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.